உங்களுக்கு பேர் செல்லூர் ராஜு. நான் பேரை முதல்ல நன்றி, ரெண்டாவது நம்ம அமைச்சருக்கு நன்றி, ஏன்னா அவர் பரிசீலிக்கப்படும் சொல்லியிருக்காரு. மதுரைக்கு எந்த ஒரு போக்குவரத்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சி எதுவுமே இல்லை பேரவைத் தலைவர்களே. மதுரை மக்கள் 20 லட்சம் பேர் இருக்கும், பொழுதுபோக்கு இடமே இல்லை, பொழுதுபோக்குக்கு இடமே இல்லை. நான் பேரவைத் தலைவர்கள், எனவே அன்பா நான் தொழில்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, மதுரைக்கே சிறந்த பொழுதுபோக்கு அண்ணன் செல்லூர் ராஜ் என்பது நாட்டுக்கே தெரிந்த ஒரு விஷயம். மதுரை ஒரு சுற்றுலா நகரமாக இருக்கிறது, சுற்றுலா நகரம், ஆனா அங்க பொழுதுபோக்கு வசதியில் இல்லை. அங்க அந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய கீழடி அகழ்வு ஆராய்ச்சி நிலையத்தை பார்க்கறதற்கும், அதே மாதிரி சமணர்கள் வாழ்ந்த குகையிலே பார்ப்பதற்கும், சுற்றுலாத்துறை மூலமாக நாள்தோறும் பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மதுரையில் இருக்கிற திருக்கோயில்கள் மற்றும் இந்த கீழடி அகழ்வு ஆராய்ச்சி, அதே மாதிரி சமணர்கள் வாழ்ந்த குகைகள், இதெல்லாம் பார்ப்பதற்கு நாள்தோறும் வசதி செய்து கொடுத்தால் சுற்றுலாத்துறை மேம்படும். நிறைய வசதி அவர்களுக்கான கட்டணங்கள் பெற்று நிறைய வசதி, அதிகமான மக்கள் வெளியூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் வந்து ரசிக்கிறதுக்கும் வாய்ப்பாக இருக்கும் என்பதை எனவே அமைச்சர் அவர்கள் அது முடியும்னு சொல்லாம முதலமைச்சர் கனிவான பார்வையோடு செஞ்சு கொடுக்கலாம்னு கேட்டுக்கிறேன்.